அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா மது விளக்கு பற்றி தான். மது விளக்குங்கிறத விட ஒரு ரெண்டு இன்சிடெண்ட் நான் வந்து சமீபத்தில் நேரடியாக பார்த்தேன். ஒரு வெகு சில நாட்களுக்கு முன்பாக ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே அண்ணா அவருடைய அண்ணாத்துறை முன்னாள் முதலமைச்சர் அண்ணாத்துறை அவருடைய ஒரு வாக்கியம் ஒன்று பார்த்தேன். அந்த வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, வந்து உலகின் எந்த ஒரு மூலையில் இருக்கின்ற நபர்களையும் நமது தோழர்களாக கருதுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. தோழர்களாகவோ இல்லை சகோதரர்களாகவோ நம்ம கருதுவோங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே என்னென்னா, இதை வந்து இந்த டிஎம்கே காரங்க ஃபாலோ பண்ணுறாங்களான் தெரியல. ஏன்னா நார்த் இந்தியா, இதான் இந்தியாவில் ஒரு பகுதியிலேருந்து இங்கே மக்கள் இங்கே வந்தாலே வந்து இவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ அவருடைய முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்கிறது, அவரோட பேரில் தான் அவங்க கட்சியை வச்சுருக்கிறாங்க. ஸோ அவருடைய கொள்கைகள்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் இது இந்தியாவுக்குள்ளேருந்து ஒரு பகுதியிலேருந்து வர மக்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைங்கிறது வந்து மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான முரண்பாடான செயலாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். சும்மா பேருக்காக மட்டும் அந்த கொள்கைகள் இருக்கக்கூடாது. அந்த கொள்கையில் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒருத்தர் தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கிறீங்க, ஜெமினி பிரிட்ஜ் கீழே இருக்குது மெட்ராஸில். ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் வினோதமாகவும் இருந்தது, விசித்திரமாகவும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அண்ணாத்துறை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வந்து 1967 வந்து அவங்க ஆட்சி அமைக்கும்போது முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, நிதி நெருக்கடி வரும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த லிக்கர் பேன் அதை வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து சாராய கடைகள் இதெல்லாம் நம்ம திறந்தோம்னா அது ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது வந்து எடுக்கக்கூடாது. அது ரெண்டு உதாரணங்களை சொல்கிறார் அவர். அதாவது நீங்கள் மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் அதையும் மீறினி நம்ம வந்து அந்த கடையை, அந்த லிக்கர் பானை எடுத்ததுக்கப்புறம் சாராய கடையை திறக்கிறோம், மதுக்கடைகளை திறக்கிறோம், அப்போ அதில் வர வருமானம் எப்படிப்பட்ட வருமானமாக இருக்குன்னு அவர் எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிற, தொழில்நோயாளியோட கையிலேருந்து கிடைக்கிற வெண்ணெய் போன்றது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து நமக்கு கொள்கை முரண்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். நீங்கள் அண்ணாத்துறை அவர்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, அவருடைய அந்த வாக்கியமாக இருக்கட்டும் இந்த வாக்கியமாக இருக்கட்டும் என்ன சொல்கிறார், ஆனால் வந்து கவர்மெண்ட் அதை இன்னை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணவே இல்லையே. அப்போ அவர் அவ்வளோ தெளிவாக வந்து சொல்கிறது, ஒரு மூட்டைப்பூச்சி போய் வீட்டை கொடுத்துருக்கதையான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஒரு கிளியராக வேண்டாம், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் 1971 அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அதோட விளைவு என்னென்னா, இது ஒரு இன்னொரு இன்சிடென்ட் நேரடியாக நான் பார்த்தது, ஒரு 2 days back இங்கே சேப்பாக்கம் பக்கத்தில் கேட் நம்பர் 13 அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப், 12:30 மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. பக்கத்தில் 2 போலீஸ் வெஹிக்கிள் இருக்குது, அதாவது ஒன்று பெட்ரோல் ஒன்று இருக்குது, இன்னொரு 2-3 போலீஸ் வெஹிக்கிள் இருக்குது. சர்வசாதாரணமாக மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான பகுதி தான். நியர்பை வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது, அதில் சர்வசாதாரணமாக அந்த 12:30 பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, போகிறாங்க வாங்குறாங்க. நடு பஸ் ஸ்டாண்டோட கிடையாது, அதனால மெயின் ரோட்டில் நின்று குடிக்கிறாங்க, முன்னாடியும் போலீஸ்காரங்க பின்னாடியும் போலீஸ்காரங்க. இப்போ இதுதான் வந்து நீங்கள் அண்ணாத்துறை அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி கொண்டு வர தமிழ்நாடா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. நீங்கள் ஒரு பிரின்சிபல் எடுத்துக்கிறீங்க, ஒரு கொள்கையை எடுத்துக்கிறீங்க, ஒருத்தர் தலைவராக இருக்கிறீங்க. அந்த தலைவர் சொன்ன மாதிரி உலகின் எந்த ஒரு மூலையில் இருக்கும் மனிதர்களையும் நாங்கள் வந்து சகோதரர்களாக கருதுவோம், தோழர்களாக கருதுவோம்னா அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஸோ அதுக்கு எதிராக தான் உங்களுடைய கொள்கைகளும் இருக்குது. அதே மாதிரி அவர் மதுக்கு என்ன சொல்ற, மது விளக்கு, அதுலேயும் அவர் என்ன முடிவெடுக்கிறார், வேண்டாம் கட்டாயம் வந்து நம்ம வந்து மதுவை மறுபடியும் கொண்டு வரக்கூடாது, ஒரு நெருக்கடியான சமயத்தில் கூட வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் அதையும் நீங்கள் பின்பற்றலை. அப்போ வந்து என்ன சொல்கிற, முரண்பாடுகளின் மூட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது திமுக. ஸோ இதை நீங்கள் மாற்றணும், உங்களுடைய தலைவர் உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் கொண்டு வரும்போது அந்த கொள்கைகளுக்கு என்ன சொல்ற, உடன்படுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஏற்கனவே 50 ஆச்சு கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியாச்சு தமிழ்நாடை, மறுபடியும் கெடுத்து குடிச்சவராக்காமல் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தலைவர் பிரின்சிபலே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாட்டை வந்து என்ன சொல்கிறது, அது மது அடிமை அந்த இதுலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி.